الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يحل لكم أن ترثوا النساء كرها ولا تعضلوهن لتذهبوا ببعض ما آتيتموهن إلا أن يأتين بفاحشة مبينة وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق رسول الله صلى الله عليه وسلم إلا புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கே உரித்தாகும் சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த சஹாபாக்கள் உத்தம தாபிஈங்கள் தபோ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் எந்தெந்தும் உண்டாவதா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்கும்படியும் அவனால் விளக்கப்பட்ட அனைத்து விளக்கல்கள் இருந்தும் முற்று முழுதாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தை அவனுடைய நேரடியான கண்காணிப்பின் கீழ் அவனே தனக்கு ஏற்படுத்தி கொண்ட பல்வேறு சுன்னத்துகளை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்தை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு யாரும் சட்டங்களையோ கட்டளைகளையோ விட முடியாது. அவன் எதை விரும்புகின்றானோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் திறனும் ஆதிக்கமும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரப்பு தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அந்த ரப்பு இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இன்பகரமான வாழ்வையும் கொடுப்பதற்குத்தான் அவன் விரும்புகின்றான். அதற்கான வழிகளைத்தான் மார்க்கம் என்ற தலைப்புக்கு கீழ் அடியார்களுக்கு கொடுத்திருக்கிறான். எதையெல்லாம் அவன் கடமை என்றும் அவனுடைய நபிகளாரின் மூலம் சுன்னத்தென்றும் அவன் சொல்லியிருக்கிறானோ அவைகளெல்லாம் இந்த மனித சமுதாயத்துக்கு நிம்மதியை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவைகள். இவைகளையெல்லாம் ஹராம் என்றோ அல்லது மக்ரூஹ் என்றோ கூடாதென்றோ தடுத்திருக்கிறானோ அவை மனிதனுக்கு இன்பமாக தெரிந்தாலும் மனிதனுக்கு நாசமும் அழிவும் கேவலமும் மானபங்கமும் ஏற்படக்கூடிய விடயங்களைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்து இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே. அந்த வகையிலேதான் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணிலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணிலையும் அல்லாஹு தஆலா தேவையை ஏற்படுத்தி இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். ஏன் அவ்வாறு அந்த தேவையை ஏற்படுத்தி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அவ்வாறு அவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனித்துவமானவன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு ஏற்பாடாகவும் அது இருக்கிறது. உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர் வசதியுள்ளவர் இருந்தாலும் அவர் தன்னிடத்தில் தன்னை விட அறிவிலும் பலத்திலும் குறைந்த ஒரு பெண்ணை தன்னுடன் இணைத்துக் கொள்ளாமல் இருந்தால் அவன் ஒரு அரை மனிதனாகத்தான் கணிக்கப்படுகிறான். உலகத்தில் எவ்வளவு ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்து நல்ல கல்வி கூடங்களிலே படித்து அழகும் சொத்து செல்வங்களையும் சேர்த்து வைத்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் ஒரு ஆணிடத்திலே குடிந்து போகின்ற வரைக்கும் அவளை அந்த சமூகம் ஒரு பூர்த்தியான பெண்ணாக கருதுவதற்கு தயாராக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஆணிலே பெண்ணுக்கு தேவை வைத்திருக்கிறான், பெண்ணிலே ஆணுக்கு தேவை ஏற்படுத்தியிருக்கிறான். இப்படி திருமணத்துடைய முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஏற்படுத்தி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலே மனித குலத்தில் திருமணம் என்ற முறையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். திருமணம் என்பது இந்த உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தும் அல்ல, இந்த உலகத்தோடு முடிந்து போகும் ஒரு சுன்னத்தும் அல்ல. ஹஜ்ரத் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரையும் அல்லாஹு தஆலா நிகாஹ் செய்து கொடுத்து உஸ்குன் அந்த வஸோஜுகல் ஜன்னா, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்தில் வாழுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தார். இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களுடைய காலங்களிலும் திருமணம் நடந்திருக்கிறது. கடைசி நபியான ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் திருமணம் நடக்கிறது. அந்த திருமணம் என்னுடைய சுன்னத் என்றும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உலகத்திலிருந்து எல்லா மனிதர்களும் போய் அவர்கள் மண்ணோடு மண்ணாக மாறி அவர்களுடைய எலும்புகளும் சதைகளும் மண்ணறைக்கு சென்றதற்கு பின்னாலும் திருமணம் நின்றுவிட மாட்டார். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நாளை சுவர்க்கத்திலும் திருமணம் இருக்கின்றது. வஜவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன், ஹூருல் ஈன் பெண்களை அந்த சுவர்க்க வாசிகளுக்கு நாம் திருமணம் முடித்துக் கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் என்ற சுன்னத் இது உலகத்தோடு முடியக்கூடிய ஒன்றல்ல. நாளை கியாமத்திலும் திருமணத்தில் இருக்கும் இன்பங்களை முழுமையாக சுவர்க்கவாசிகள் அனுபவிப்பார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் திருமணத்துடைய விஷயங்களை கூறுவது இங்கு நோக்கமல்ல. திருமணம் முடித்த பின்னால் கணவனும் மனைவியும் வாழ்வதற்காக திருமணம் முடிக்கின்றார்களே தவிர, திருமணம் முடிப்பதற்கு பின்னால் இருவரும் மனக்கசப்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கிடையில் கோபங்களை உண்டாக்கி பிரிவினைகளை உண்டாக்கி விவாகரத்து செய்து பிரிவதற்காக யாருமே திருமணம் செய்வது கிடையாது. திருமணம் ஏன் செய்யப்படுகிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான், திருமணத்தின் மூலம் சஞ்சலம் அடைந்து கொண்டிருந்த ஒரு ஆணுக்கு மன நிம்மதி ஏற்படுகிறது. அதே போன்று தனக்கு ஒரு ஆண் துணை இல்லையே என்று பரிதவித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு அவருடைய உள்ளத்தில் ஒரு ராகத்தை ஏற்படுத்துவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا إن آية الله உடைய பல்வேறு அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சிதான், உங்களுக்குரிய ஜோடிகளை மனித இனமான உங்களில் இருந்தே அல்லாஹ் படைத்தது அல்லாஹுடைய மிகப்பெரிய குதிரத்துகளில் உள்ளதாகும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஏன் திருமணம் என்று சொன்னால், லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணுடன் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக. திருமணம் முடிப்பது 2 மாதங்களிலே விவாகரத்து பெறுவதற்காக அல்ல, திருமணம் முடிப்பது 10 வருடங்களுக்கு பின்னால் பிரிந்து விடுவதற்காக அல்ல, திருமணம் முடிப்பது வயது போனதற்கு பின்னால் கோபங்களை உண்டாக்கி பிள்ளைகளை நடுரோட்டிலே விடுவதற்காக அல்ல, திருமணம் முடிப்பது நீங்கள் அவளுடனும் அவள் உங்களுடனும் சந்தோஷமாக வாழ்வதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்துடைய அடிப்படையான நோக்கம் மனிதர்களுடைய உள்ளத்தில் ராகத்தும் நிம்மதியும் ஏற்படுவதற்கு என்று தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவங்களில் கூட இதை பார்க்கிறோம். ஒரு நீண்ட பிரயாணம் போகின்றோம், வெளிநாடுகளுக்கு போகின்றோம், அல்லது உள்நாட்டிலே ஒரு தூர பிரயாணம் போய் பல்வேறு கஷ்டங்களை பட்டதற்கு பின்பு அந்த ஆணுடைய உள்ளம் அல்லது அந்த பெண்ணுடைய உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கும், இந்த வேலைகள் எப்பொழுது முடியும், இந்த பாரங்கள் எப்பொழுது குறையும் என்னவென்று கேட்டால், அவசரமாக வீட்டுக்கு போய் சேர வேண்டும். ஏன் வீட்டுக்கு போய் சேர வேண்டும்? அவனுக்கு தெரியும், இந்த சஞ்சலங்கள் நீக்குவதற்காக தன்னுடைய மனைவியிடத்தில் சென்றால், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சென்றால் இந்த சஞ்சலங்கள் நீங்கி மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் என்பதனால் அவன் பிரயாணத்தை விட்டு கஷ்டங்களை விட்டு அவருக்கு ஏற்பட்டிருக்கும் அசோகங்களை விட்டு வீடுகளுக்கு போய் நிம்மதி பெறுவதற்கு முயற்சி செய்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், திருமண வாழ்வை ஏற்படுத்தி தந்தது உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான். திருமணம் முடிப்பதனுடைய 2வது நோக்கம், ஒவ்வொரு ஆணும் அவர்களுடைய பார்வையில் இருந்து அந்நிய பெண்களை விடுவிப்பதற்காக பாதையில் போகின்ற அல்லது சந்தைகளில் நிற்கின்ற வீடுகளின் முற்றங்களில் நிற்கக்கூடிய அந்நிய பெண்களை பார்த்து கண்களினால் விபச்சாரம் செய்யாமல் இருப்பதற்காக, அல்லது வீடுகளுக்குள்ளே இருக்கும் பெண்கள் அவர்களுக்கு விருப்பமான ஆண்களை பார்த்து அவர்களுடைய கண்களினால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், அவர்களுடைய மான மரியாதைகள்
வெக்கங்கள் கற்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே முஃமினான ஆண்களுக்கு தனியான உத்தரவும் முஃமினான பெண்களுக்கு தனியான உத்தரவும் விட்டிருக்கிறான். قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم نبي إن إيمان كند مؤمن لك تشلنك أبرغلوديا پارويك لي أنية پنجل إرند تالتي كل سلنك أبرغلوديا وكسرنك لي ويفتشارة إرندوم إذر پاوانك لي إرندوم فادخات كل سلنك إنور نيند آيات لي كوري پڑيكران وقل للمؤمنات نبي إنذ أمت لي إركم مؤمنان پنجل لي پارت سلنك مؤمنان பெண்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹ்வை பயந்த பெண்களுக்கு சொல்லுங்கள் கபரும் ஆகிரமும் இருக்கிறது மௌத்தண்டை சந்திக்க இருக்கிறோம் என்று நம்பிக்கையுள்ள பெண்களுக்கு சொல்லுங்கள் யஹ்புல்ன மின் அபஸாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன தங்களுடைய பார்வைகளால் அன்னிய ஆண்களை பார்க்காமல் பார்வையை தாத்த சொல்லுங்கள் கற்புகளை பாதுகாக்க சொல்லுங்கள் விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டாம் வெக்கத்தலங்களை அன்னியவர்களுக்கு கொடுத்து விட வேண்டாம் மானத்தை இழந்து விட வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா உத்தரவிட்டிருக்கிறான். ஆனால் கண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று பேசுவது லேசி, அதை பற்றி புத்தகம் எழுதுவது லேசி, அதை பற்றி நோட்டீஸ் அடிப்பது லேசி, முன்னால் ஒரு பெண் தென்படும் போது பார்வையை தாழ்த்துவது கஷ்டம், ஜினாவுடைய ஒரு சூழல் உருவாகிறது தன்னை பாதுகாப்பது கஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை பாதுகாப்பதற்கும் கற்பை பாதுகாப்பதற்கும் மருந்தாகத்தான் நிகாஹுடைய இந்த மேலான சுன்னத்தை சொல்லி தருகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது, வாலிபர்களே, யா மாஷர ஷபாப், வாலிபர்களின் கூட்டமே, திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். உங்களில் யாருக்கு மகர் கொடுப்பதற்கும் மனைவியினுடைய நாளாந்த செலவுகளை கவனிப்பதற்கும் மனைவியினுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் சக்தி இருக்கிறதோ திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். فإنه أغض للبصر حلالا ஒரு ஒரு மனைவியை கைப்பிடித்தால் உங்களுடைய பார்வைகளினால் ஹராமானவற்றை பார்க்க தேவையில்லை. பார்வையை தாழ்த்துவதற்கு மிகச் சிறந்த வழி வஹ்சனுலில் ஃபர்ஜ், வெக்கத்தலங்களை விபச்சாரத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் உகந்த வழிதான் திருமணம் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கணவன் மனைவி என்றால் யார்? கணவன் மனைவி என்பது வெறுமனே உடல் தேவையை பூர்த்தி செய்யும், ஆசைகளை பூர்த்தி செய்யும் வெறுமனே ஒரு கட்டைக்கு பெயர் அல்ல கணவன் மனைவி என்பது. கணவன் தன்னுடைய மனைவியின் மூலமும் மனைவி தன்னுடைய கணவனின் மூலமும் வெளிரங்க தேவைகளையும் உடல் தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்வதற்கு சொல்லும் பெயர் அல்ல திருமணம் என்பது. கணவன் மனைவி வாழ்க்கை என்பது மாற்றமாக கணவன் மனைவி என்றால் என்ன? இருவருக்கும் இடையில் அன்பு என்ற, பாசம் என்ற, இரக்கம் என்ற, முஹப்பத் என்ற அந்த ஒற்றுமை இணைப்பு இருவருக்கும் மத்தியில் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையும் அன்பும் தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில உண்மையான வாழ்க்கையை ஏற்படுத்தும் என்பதையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அந்த ஒற்றுமை எப்படி ஏற்பட முடியும்? அந்த ஒற்றுமை எப்படி ஏற்படுத்த முடியும்? இன்று பல வீடுகளில், முஸ்லிம்களுடைய பல ஊர்களில், பல வீடுகளுக்குள்ளே கணவன் மனைவிகளுக்கிடையில் ஒற்றுமை இல்லாத தன்மையை பார்க்கிறோம். 10 நாட்களுக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள், 20 நாட்களுக்கு சண்டை பிடிக்கிறார்கள். கீரியும் பாம்பும் போன்று ஒருவருக்கொருவர் விரோதிகளாக மாறுகிறார்கள். பிள்ளைகள் நடு ரோடுகளிலே தள்ளப்படுகிறார்கள். காலி கோர்ட்டுகளிலும் இன்னும் பல போலீசுகளிலும் முஸ்லிம்களுடைய கணவன் மனைவி பிரச்சனையை அந்நிய மக்கள் தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அளவுக்கு நம்முடைய முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு என்பது பறிக்கப்பட்டு விட்டது, இரக்கம் என்பது பறிக்கப்பட்டு விட்டது. ஒருவருடைய குறையை மற்றவர் குறைத்து, ஒருவருடைய குறையை மற்றவர் மறைத்து, அவர் செய்த தவறுகளை மன்னித்து மறந்து, அவர்களுக்கிடையில் ஒற்றுமையை ஏற்படுத்த தெரியாத அளவுக்கு நகமும் சதையும் போன்று இருந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக வந்த மனைவியை மறப்பதற்கு, அவளை மறைப்பதற்கு தவறிய கணவர்களும் இன்று குடும்பங்களில் தோன்றியிருப்பது முஸ்லிம் சமூகத்துக்கு நல்லொரு அடையாளமாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான், கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் எப்பொழுது வரும் என்றால், வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான அடிப்படை அம்சத்தை
திருமணம் நடந்த அடுத்த நிமிடத்திலே அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறார். பாருங்கள், இன்று உலகத்திலே உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக சர்வதேச மட்டத்திலே எவ்வளவு மாநாடுகள் நடத்தப்படுகிறது. ஒரு நாட்டிலே பிரிவினைவாதம் ஏற்பட்டு தனி நாடு தேவை என்று கோரிக்கை விடுக்கும் போது அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக எத்தனை நாடுகளில் எத்தனை கோடி ரூபாய்கள் செலவழித்து சமாதானம் பேசப்படுகிறது. ஆனால் உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது. உள்ளங்களுக்கிடையில் அன்பு வருவதென்பது அல்லாஹுடைய ரசூலுக்கு கூட செய்ய முடியாத ஒரு வேலை என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹுடைய ரசூலை பார்த்து அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த பூமியில இருக்கிற அனைத்து சொத்துகளையும் விற்று செலவழித்தாலும் கல்விகளுக்கு மத்தியில் உங்களால் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. உள்ளங்களுக்கு மத்தியில் இணக்கத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்த அல்லாஹுவால் மாத்திரம்தான் முடியும் என்று ஒற்றுமை என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து என்று தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். ஆனால் பாருங்கள், 25 வருடங்களாக ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து வேறொரு ஊரில் வேறொரு மாவட்டத்தில் வளர்ந்து வந்த ஒரு ஆணும் 20 வருடங்களாக இன்னொரு ஊரில் இன்னொரு குடும்ப சூழலில் இன்னொரு தாய் தகப்பனுடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்த ஒரு பெண்ணும் திருமணம் என்ற தலைப்பிலே நிகா என்ற தலைப்பிலே இணைகிறார்கள். மறுநாளை பாருங்கள், அவ்வளவு காலமும் தன்னுடைய இரத்தத்தை பாலாக மாற்றி இவனுக்கு கொடுத்து பாசமாக வளர்த்த தாயை விடவும் அன்று வந்த நேற்று வந்த அந்த பெண்ணை மதிக்க ஆரம்பிக்கின்றார். இவ்வளவு காலமும் தன்னுடைய உயிரையும் மதிக்காது மகளே என்று பாடுபட்டுக் கொண்டிருந்த தந்தையை விடவும் நேற்றிரவு தன்னுடைய கரம் பிடித்த கணவனை மதிப்பதற்கு அந்த மனைவி துணிகிறார் என்றால் இந்த வேகமான ஒற்றுமை, இந்த வேகமான பாசம் மனிதனுடைய சக்தியால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நான் தான் அந்த அடிப்படையான பாசத்தை கணவனின் மனைவியின் உள்ளத்திலே ஏற்படுத்துகிறேன். உங்களுக்கிடையே நேசத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ்வே ஏற்படுத்துகிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குதிரத்தை எடுத்துக் கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கணவன் மனைவியினுடைய குறையை மறைக்க வேண்டும், மனைவி கணவனுடைய குறையை மறைக்க வேண்டும். குறைகள் எப்பொழுதுமே வெளிப்படுத்தப்படக்கூடாதவைகள். கணவன் மனைவி என்றால் எவ்வளவு விஷயம் இருக்கும். சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் மூன்றாவது நபரிடத்தில் போய் முறையிட்டுக் கொண்டிருப்பது இது முஹப்பத்தை அன்பை இல்லாமலாக்கிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவனையும் மனைவியையும் எப்படி குர்ஆனிலே சொல்லுகின்றான், அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடைகளை போன்றவர்கள், நீங்கள் அந்த மனைவிமார்களுக்கு ஆடைகளை போன்றவைகள். ஆடைகள் என்ன செய்யும்? ஆடைகள் எங்களுடைய அவுரத்தை மறைக்கும். ஆடைகள் அவுரத்தை மறைக்கும். மறைக்கப்பட வேண்டிய பகுதியை மறைப்பதற்கே ஆடைகளை பாவிக்கின்றோம். இரண்டாவது, ஏனைய உடம்பின் பகுதிகளை அலங்காரத்துக்காக ஆடைகளினால் மறைக்கிறோம். ஒரு கணவன் மனைவியினால் வெளிப்படக்கூடிய குறைகளை வெளியிலே சொல்லுபவர் அல்ல. அவர் கணவனாக இருக்க முடியாது, அவர் ஒரு துரோகியாக இருப்பார். மனைவியிலிருந்து வெளிப்படும் குறைகளை மறைக்கக்கூடியவரை அல்லாஹ் கணவன் என்ற வார்த்தையை கொண்டு அழைக்கிறார். கணவனில் இருந்தும் மனிதன் என்றால் பலகீனம் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளை வெளிப்படுத்தாதவளையே மனைவி என்ற வார்த்தையை கொண்டு அழைக்கப்படுகிறது. புன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லஹுன்ன என்ற வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவர்களும் அடுத்தவர்களுடைய குறைகளை மறைத்து யாரிடமும் சொல்லாமல் அவர்களுக்குள்ளே மறைத்து அவற்றை மறந்து வாழ்பவர்கள் தான் கணவன் மனைவி என்ற வார்த்தை எல்லாம் குறிப்பிடுகின்றான். இந்த விடயத்திலே கணவன் சிறந்தவரும் அல்ல, மனைவி சிறந்தவளும் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் கணவன் மனைவிக்கு மத்தியில் சமத்துவத்தை பேணியது போன்று உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் கணவனுக்கும் மனைவிக்கும் சமமான உரிமையை கொடுத்தது கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா பாஷைகளிலும் கணவனுக்கு ஒரு வார்த்தையும் மனைவிக்கு ஒரு வார்த்தையும் இருக்கிறது. தமிழ் மொழியில் ஆணுக்கு கணவன் என்கிறோம், பெண்ணுக்கு மனைவி என்கிறோம். அரபு மொழியில் மாத்திரம்தான் கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. ஜவுஜ் என்ற வார்த்தை தான் கணவனுக்கும், அதே ஜவுஜ் என்ற வார்த்தை தான் மனைவிக்கும் பாவிக்கப்படுகிறது. ஜவுஜா என்ற வார்த்தையும் மனைவிக்கு பாவிக்கப்படுவதுண்டு. ஆனால் அரபி மொழியிலே அது மிகவும் நாகரீகம் உள்ள ஒரு சொல்லாக இல்லை என்பதை
அரபு மொழி ஆய்வாளர்கள் சொல்வதன் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் அதன் அடிப்படை மொழியான அரபு மொழி கணவன் மனைவிக்கிடையிலே எவ்வளவு பெரிய சமத்துவத்தை பேணி இருக்கிறது என்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பின்னைய காலகட்டத்திலே கணவன் மனைவிமார்களுக்கிடையிலே எழும்பக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு வழி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி அல்ல, இரண்டு மனைவி அல்ல, நாலு மனைவி அல்ல, ஒரே காலத்தில் 9 மனைவிமார்களை வைத்திருந்தார்கள். மொத்தம் 11 மனைவிமார்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். 9 மனைவிமார்களிடம் இருந்தும் விதம் விதமான பிரச்சனைகள் எழும்பத்தான் செய்தது. அஹ்லாக்கினால், உடுப்பினால், பொறாமையினால், ஒருவருக்கொருவர் அவர்களுக்கிடையிலே ஏற்படும் போட்டி நிலைமையினால் பல்வேறு அசௌகரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கத்தான் செய்தார்கள். ஆனால் எந்த ஒரு மனைவியுடனும் பிரச்சனையின் போது அவளை தலாக் சொல்லி ஒழித்ததாகவோ, அவளை லானத்து செய்து வீட்டிலிருந்து துரத்தியதாகவோ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலின் குணம் என்றால் ஒரு மனைவிக்கு கூட தன்னுடைய கையை தூக்கி அடித்ததாகவோ சரித்திரத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை எப்படி அணுக வேண்டும் என்று அழகாக சொல்லி தந்தார்கள். ஆக அந்த ஒழுக்கங்களை பேணாததுதான் இன்று நம்முடைய முஸ்லிம்கள் வெளிரங்கத்திலே கணவன் மனைவி போன்று வாழுகிறார்கள், உள்ரங்கத்திலே பேய் பிசாசு போன்று அவர்களுக்கிடையில் முருகல் நிலைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த கணவன் மனைவிக்கிடையிலே முஹப்பத்தை அன்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பிரதானமான 7 விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். முதலாவது, எப்பொழுது மனைவியை கணவன் சந்திக்கிறாரோ அல்லது கணவன் மனைவியை சந்திக்கிறாரோ காணும் போது சலாம் சொல்ல வேண்டிய சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். எமது முஸ்லிம் சமூகத்தில் ஊரில் உலகத்தில் காண்பவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லும் வழக்கம் உள்ள நம்மவர்கள் வீட்டுக்கு போனால் பூனை போன்று மாறிவிடுகிறார்கள். சலாம் சொல்வதற்கு வாய் வருவது கிடையாது. சைதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து ஹிதுமத் என்னும் ஊழியம் செய்தவர்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், யா அனஸ், அனஸ் இப்னு மாலிக்கே, வீட்டுக்கு போனால் மனைவிக்கு சலாம் சொல்லுங்கள், மனைவியை கண்டவுடன் சலாம் சொல்லுங்கள், அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் பரக்கத்தாக அமையும், பிரச்சனைகளை அகற்றும், மனதிலே இருக்கக்கூடிய குரோதங்களை இல்லாமலாக்கும், பழைய குற்றங்களை எல்லாம் மறக்கடிக்க செய்துவிடும் என்பதுதான் பரக்கத் என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுக்கிறார்கள். இரண்டாவது என்ன சொல்கிறார்கள், கணவன் மனைவியை சந்திக்கும் போதும் மனைவி கணவனை சந்திக்கும் போதும் உடலாலும் ஆடைகளினாலும் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள். இதனாலும் எத்தனையோ குடும்பங்களில் அருவருப்பான தோற்றத்திலே கணவன் மனைவியை சந்திக்கப் போகிறார். கணவன் வரும்போது அருவருப்பான உடைகளுடன் தனது கணவனை வரவேற்கிறார் அந்த மனைவி. இதுவும் கசப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மையில் மலேசியா நாட்டில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வின் பிரகாரம் எத்தனையோ விவாகரத்துக்கள் ஆண்களிடத்தில் சுத்தமான உடை இல்லாததினால் ஏற்பட்டிருப்பது அறியப்பட்டு அதற்குரிய பரிகாரத்தை அந்த அரசாங்கம் செய்திருந்ததையும் பத்திரிகைகள் மூலம் காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் துப்புரவாக இருக்கிறோமே என்று, பெண்கள் நினைக்கலாம் எனது கணவன் தானே எப்படியும் இருக்கலாம் என்று நினைக்கலாம். அப்படியல்ல, அந்த துப்புரவு என்பது, சுத்தம் என்பது, தூய்மையான உடை என்பது, நறுமணம் பூசுவது என்பது ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆகப்பெரிய தகமையுள்ளவர் தன்னுடைய கணவர் தான் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். மூணாவது விஷயம் தான், எப்பொழுதும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் முகம் பார்க்கும் போது சிரித்த முகத்துடன் பார்ப்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள், ஒரு கணவன் ஒரு தேவைக்காக வீட்டை விட்டு வெளியிலே செல்கிறார். தேவை முடிந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் போது மனைவி வந்து கதவை திறக்கிறார். அந்த மனைவியின் முகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டே சலாம் சொல்லும் போது மனைவியும் தனது கணவனை பார்த்து சிரித்துக் கொண்டு அன்புடன் சலாம் சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இருவரையும் ரஹ்மத்துடைய கண் கொண்டு பார்க்கிறார். இந்த கணவனையும் மனைவியையும் ரஹ்மத்துடைய கண் கொண்டு பார்க்கிறார். கணவனும் மனைவியும்
எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டும், பிரிவினை வந்துவிடக் கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும், முஹப்பத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நன்மைகளை அறிவித்து தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான்காவது விஷயம்தான், எப்பொழுதும் நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கிடையிலே பிளவு வரும்போது வேகமாக பிளவு வந்துவிடும். நெருக்கமான கூட்டாளிகளுக்கிடையில் மனஸ்தாபம் வரும்போது அது பெரிய அளவில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவதை கூட்டாளிகளுக்கிடையிலே நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்றுதான் மனைவியுடன் முருகல் வரும்போது, மனைவிக்கு கணவனுடன் முருகல் வரும்போது ஷைத்தான் பெரிய அளவிலே அங்கு வெடிப்பை ஏற்படுத்துகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கணவன் மனைவியை பற்றி தப்பபிப்பிராயம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, சந்தேகம் கொள்ளக்கூடாது, நடத்தைகளில் சந்தேகம் ஏற்படுத்தக்கூடாது, மனைவியும் கணவன் மீது வீணான சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தத்ருக் அஹ்லஹு லைலா, முஸ்லிம் சரீஃபில் இருக்கிறது, நீங்கள் தூரமான ஒரு இடத்துக்கு பயணம் செய்திருந்தால் இரவு நடுச்சாமத்திலே வந்து வீட்டை தட்ட வேண்டாம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? நடு இரவிலே வந்து வீட்டை தட்டும் போது அங்கே ஏதாவது சந்தேகத்துக்கிடமான விடயங்களை நீங்கள் காண முடியும். இது உங்களை தலாக்கிலே கொண்டு போய் முடியும், தலாக்கிலே கொண்டு போய் சேர்க்க முடியும். அவ்வாறு வருவதாக இருந்தால் முன்கூட்டியே நான் இரவில் வருவேன் என்ற தகவலை அனுப்ப வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையிலே தப்பபிப்பிராயத்தை ஏற்படுத்தாமல் இருக்க எவ்வளவு அழகான முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார். புகாரியினுடைய விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஹதீஸுக்கு மாற்றம் செய்த சிலர் முன்னறிவிப்பு செய்யாமல் திடீரென்று தன்னுடைய வீட்டுக்கு வந்ததனால் அல்லாஹ் அவர்களை சோதித்தான். ஒரு ஜின்னை அல்லது ஒரு ஏதோ ஒரு உருவத்தை அந்நிய ஆணுடைய உருவத்திலே மனைவியுடன் இருக்க வைத்து அவர்கள் பாரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்தியையும் புகாரி ஷரீபுடைய விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது. சந்தேகம் வந்தால் என்ன நடக்கும்? மனைவியை துருவி துருவி தேட ஆரம்பிப்பார். கணவன் மீது தப்பான எண்ணங்கள் மனைவிக்கு வந்துவிட்டால் அடுத்த கட்டம் கணவனுக்கு பின்னால் ஆள் விட்டு துப்பு துளக்கும் செயலிலே ஈடுபடுவார்கள். தப்பான எண்ணம் கொள்ளுவதும் தவறு, எந்த ஒரு முஸ்லீமுடைய குறையையும் தேடி திரிவது தவறு. வலா தஜஸ்ஸசு, யாருடைய குறைகளையும் துருவி துருவி தேட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் கணவன் மனைவியினுடைய குறையையும் மனைவி கணவனுடைய குறையை தேடுவதும் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆறாவது புத்திமதியாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது, மனைவியினால் ஒரு தவறு நடந்துவிட்டால், மனைவியினால் ஒரு குற்றம் நடந்துவிட்டால் அதற்கு அவசரமாக தண்டனை கொடுப்பது, அதற்கு அவசரமாக பழி வாங்குவது, இதையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிமார்களுடன் இருக்கும் போது எவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய முறை வரும், ஒரு வாரத்தில் ஒரு மனைவிக்கு ஒரு நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்துக் கொடுத்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருக்கும் நாளில் இன்னொரு மனைவி, அந்த மனைவி சமையலை திறமையாக சுவையாக சமைக்க தெரிந்த ஒரு மனைவி. அன்று வீட்டிலே ஒரு விசேடமான உணவை தயாரிக்கிறார்கள் அந்த மனைவி. அநேகமாக ஹஜ்ரத் ஜைனப் அல்லது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த இருவரில் ஒருவர் அந்த உணவை சமைத்திருந்தார்கள். அந்த சுவையான உணவை நான் மட்டும் ருசிப்பதா, எனது அன்பு கணவரும் இதை ருசிக்க வேண்டுமே என்ற ஆசையில் ஒரு பாத்திரத்திலே அந்த உணவின் ஒரு பகுதியை போட்டு தனது வீட்டிலே இருந்த வேலையாளிடம் கொடுத்து அனுப்புகிறார் அந்த மனைவி. வேலையாளோ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டை தட்டி இந்த மனைவி உங்களுக்கு இந்த உணவை கொடுத்தார்கள் என்று கொடுக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனது வீட்டிலே கணவர் இருக்கும் போது பக்கத்து வீட்டிலே உள்ளவள் கணவனுக்கு சாப்பாடு அனுப்புவதா, நான் சமைக்கும் உணவு ருசியாக இல்லையா என்று அந்த பெண்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சி மேலேற்றினால் அவளுடைய கையிலே இருந்த பாத்திரத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓங்கி அடிக்கிறார்கள். இவ்வளவுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாத்திரம் கீழே விழுந்து விடுகிறது, உடைகிறது, உணவெல்லாம் அங்கே சிதறி இருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமையிலே எங்களை போன்ற ஒருவராக இருந்தால் அந்த மனைவியின் ரோஷத்துக்கு முன்னால் நாங்கள் எப்படி நடந்து கொண்டிருப்போம் என்பதை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை அதட்டவும் இல்லை, பயமுறுத்தவும் இல்லை, நீ செய்தது தவறு என்று ஏசவும் இல்லை, பழிவாங்கவும் இல்லை,
என்ன செய்தார்கள்? மௌனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமை பெண்ணை கூப்பிட்டுக் கொண்டே கீழே இறங்கி கீழே குனிந்து விழுந்திருக்கும் உணவுகளை பிறக்கு என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைகளினால் அந்த உணவை பிறக்கிக் கொண்டே, வாரத் உம்முக்கும் உங்களுடைய தாய்க்கு கொஞ்சம் சூடாகி இருக்கிறது, ரோஷம் வந்துவிட்டது, ஆயிஷாவுக்கு கோபம் வந்திருக்கிறது போலும் என்று சொல்லி உணவை அப்படியே எடுத்து விடுகிறார்கள். சற்று நேரத்திலே அமைதி அடைகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய கோபம் தீர்ந்ததன் பின்னால் அந்த ஆயிஷாவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆயிஷா நீங்கள் செய்தது ஒரு தவறான பிழையான வேலை, அந்த பெண்ணுடைய பாத்திரத்தை உடைத்தீர்கள். இந்த அடிமை போய் இங்கு நடந்ததை அவரிடத்தில் சொன்னால் ஒரு யுத்தமே இங்கு வெடித்துவிடும், அதனால் வேறொரு உங்களுடைய வீட்டிலே இருக்கும் நல்ல பாத்திரத்தை கொடுத்தனுப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தையும் இறக்கி சமாதானம் செய்து அடுத்த மனைவியுடன் பிரச்சினை வராமல் உபதேசத்தினால் பொறுமையினால் தன்னுடைய மனைவியை கட்டுப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு தன்னுடைய உம்மத்திலே உள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் படிப்பிக்கிறார்கள், மனைவியை கட்டுப்படுத்துவது பிறம்பால் அல்ல, மனைவியை கட்டுப்படுத்துவது தும்பு தடியால் அல்ல, மனைவியை கட்டுப்படுத்துவது இடுப்பிலே இருக்கும் பெல்டால் அல்ல, மனைவியை கட்டுப்படுத்துவது பொறுமை என்ற அந்த மெஷினினால் தான், அந்த ரிமோட் கண்ட்ரோலினால் தான் மனைவியை கட்டுப்படுத்த முடியும் என்பதையும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். தனது மனைவிமார்களுக்கு அடிக்கக்கூடிய பழக்கமுள்ள சஹாபாக்களை திருமணம் செய்யக்கூடாது என்ற அபிப்பிராயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நினைக்கிறேன் இஜ்ஜாவுடைய காலத்தில் இருக்கிறார்கள். கணவனுக்கு ஒரு கணவனிலிருந்து பிரிந்து இஜ்ஜாவிலே இருக்கிறார்கள். இஜ்ஜா முடிய முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடுத்த திருமணம் முடிக்க முன்னால் எங்களுடன் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். திருமணம் முடித்த இஜ்ஜாவுடைய காலம் முடிந்த பின்பு அந்த சஹாபி பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து, என்னை பல பேர் திருமணம் பேசி வருகிறார்கள் யா ரசூலல்லாஹ், முஆவியாவும் பேசி வருகிறார், அபுல் ஜஹமும் பேசி வருகிறார், யாரை திருமணம் செய்ய யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஆவியா இருக்கிறாரே அவர் சுலூக், அவரிடத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லை, நீ கஷ்டப்படுவாய் என்ற ஆலோசனை சொல்லிவிட்டு, அபுல் ஜஹம் இருக்கிறாரே இவர் தடியை தன்னுடைய கையிலே இருக்கும் சாட்டையை கழுத்திலே இருந்து கழுத்திலே வைக்காதவர் என்றால் அதிகமாக பெண்களை அடிக்கக்கூடியவர், அந்த அவரிடத்தில் நீ மனைவியாக போக போகிறியா என்று சொல்லிவிட்டு உசாமத் இப்னு ஜைதை நிகாஹ் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு அடிப்பவருக்கும் வழிகாட்டாமல் ஏழையாக இருக்கும் இவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலவையில் இருக்கும் அவருக்கும் வழிகாட்டாமல் தன்னுடைய புத்திமதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, எட்டாவது விஷயம் தான் எப்பொழுதும் அநேகமான கணவன்மார்களிடத்தில் இருக்கும் தவறுதான், மனைவிக்கு புத்திமதி சொல்லுவது கிடையாது, தன்னை போன்றே அவளும் பெரிய புத்திசாலி என்று தனக்கு நிகராக அவளை இடை போடுவதனால் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது. ஒவ்வொரு கணவனும் விளங்க வேண்டும், அவள் எவ்வளவு படித்திருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு பிரதமராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆணை விட அவளுக்கு புத்தி குறைவுதான், புத்தி குறைவுதான். இதை அடிமனதிலே வைத்துக் கொண்டால் பிரச்சனை வரும்போது ஒரு சின்ன பிள்ளை குழப்பம் பண்ணுவதாகவே அந்த பெண்ணை இவர் உற்று நோக்குவார், தண்டனைக்கு விரைய மாட்டார், முடிவெடுக்க விரைய மாட்டார், அவசரப்பட மாட்டார் என்பதையும் நாங்கள் அனைவர்களும் உணர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய மனைவிமார்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். அடிக்கடி முன்னைய நபிமார்களுடைய காலத்தில் இருந்த கணவன் மனைவிகளுடைய சரித்திரங்களை மனைவிமார்களுக்கு சொல்லி அந்த மனைவிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நியமத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துவார்கள். இங்கே ஒரு நீண்ட சரித்திரம் புகாரியிலும் முஸ்லீமிலும் இருக்கிறது. யமன் நாட்டிலே 11 மனைவிமார்கள் ஒரு இடத்திலே ஒன்று சேர்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இந்த 11 மனைவிமார்களும் கதைத்துக் கொண்ட விடயத்தை மனைவியினுடைய உள்ளத்தை சாந்தப்படுத்துவதற்காக சொல்லி காட்டுகிறார்கள். யமனிலே 11 பெண்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடி அவர்களுக்கிடையிலே ஒரு சத்திய வாக்கு பண்ணுகிறார்கள். 11 பேரும் அவரவருடைய கணவன்மார்களின் குறைகளை சொல்லியாக வேண்டும், கணவனின் உண்மையான நிலைமையை மறைக்காமலே உள்ளதை உள்ளபடி வெளியாக்க வேண்டும் என்று
சபதம் செய்து 11 மனிதர்களும் அவர்களுக்கிடையிலே பேசிக் கொள்கிறார்கள். 11 பேருடைய விவரங்களையும் இங்கே சொல்வதாக இருந்தால் மிகவும் நீண்ட ஒரு நேரம் தேவைப்படும். அதிலே அந்த 11 பேருடைய சரித்திரத்தையும் கட்டாயம் அறிய வேண்டும். அப்படி அறிந்தால்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நான் எனது மனைவிக்கு அந்த 11 எத்தனை நம்பர் கணவனாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் ஒவ்வொரு கணவனிடத்திலும் குறை இருக்கிறது. அந்த குறைகளை வெளியிலே சொல்லிக் கொள்ள முடியாமல் மனைவியர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 11 பேருடைய சரித்திரத்தின் மூலம் 11 விதமான கணவன்மார்களுடைய அந்த நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்காட்டுகிறார்கள். ஒரு விடயத்தை மாத்திரம், இரண்டு விடயங்களை மாத்திரம் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். 3-5வது பெண் அங்கே தன்னுடைய கணவனை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார், என்னுடைய கணவன் வீட்டுக்குள்ளே வந்தால் சிறுத்தையை போன்று, வெளியிலே போனால் சிங்கத்தை போன்றார். அந்த வார்த்தைகளே ரொம்ப நிதானமாக அந்த பெண்கள் உச்சரிக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே வந்தால் சிறுத்தை என்றால் என்ன? வீட்டுக்குள்ளே வந்தால் வைத்திருப்பதையெல்லாம் சாப்பிட்டு விட்டு அதிகமான நேரம் தூங்குகின்ற கணவர் தான் எனது கணவர். வெளியிலே போனால் மக்கள் எல்லாம் அவரை சிங்கம் என்று வீரம் என்று நினைப்பார்கள். அவருடைய பேச்சும் அவருடைய வழிகாட்டலும் அவருடைய கடையில் அவருடைய உத்தியோகத்தில் அவர் நடந்து கொள்ளுகின்ற முறையை பார்த்து சிங்கம் என்று மக்கள் நினைப்பார்கள். வீட்டுக்குள் அவர் போடும் நடனம் தான் ஒரு சிறுத்தையை போன்று இருக்கிறது என்று அந்த மனைவி சொன்னதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, வீட்டிலே இருக்கிற குறைகளை கேட்கவும் மாட்டார், திரும்பி பார்க்கவும் மாட்டார். உணவு எங்கிருந்து வந்தது என்பது கூட அவனுக்கு தேவையில்லாத ஒன்றாகவே இருக்கும் என்பதையும் அந்த பெண்மணி எடுத்து கூறியதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கடைசியாக அங்கே அபு தர் என்ற ஒரு கணவனை பற்றி 11வது பெண் சொன்ன ஆச்சரியமான செய்திகளை கட்டாயம் நாம் விளங்கித்தான் ஆக வேண்டும். அங்கே அந்த மனைவி சொல்கிறார், எனது கணவர் யார் என்று தெரியுமா? எனது கணவனுடைய பெயர் அபு தர். அவரோ ஒரு பெரியொரு செல்வந்தர், ஏராளமான ஒட்டகங்கள், பெரியொரு செல்வந்தர். அவர் என்னுடைய காதுகளை ஆபரணங்களால் அசைய வைத்தவர். எனது காதுகளை ஆபரணங்களால் அசைய வைத்தவர். எனக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் ஏற்பாடுகளையும் செய்து எனது கொடுங்கைகளை குலுங்க வைத்தவர். நிறைய நகைகளையும் கொடுத்திருக்கிறார். விதம் விதமான மனைவிக்கு விரும்பக்கூடிய உணவுகளையும் அந்த பெண்மணி கொடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து எனது மனைவி எனது மனதை நிறைவாக்க வைத்த ஒரு கணவர் தான் என்னுடைய கணவர் என்று அபு தர்ஐ அவருடைய மனைவி பாராட்டுகிறார். அது மட்டுமல்ல, நான் மலை குகையை வீடாக எடுத்திருக்கும் ஒரு கிராமப்புறத்தில் ஆடுகள், சில ஆடுகளை மட்டும் சொந்தமாக கொண்ட எளிமையான குடும்பத்தில் நான் இருந்தேன். அங்கிருந்துதான் என்னை கண்டுபிடித்து திருமணம் செய்து இன்று என்னை ஒட்டகங்களும் குதிரைகளும் உணவு களஞ்சியங்களும் மாணிக்கங்களும் நிறைந்த ஒரு பெரிய செல்வந்தரின் மாளிகையில் என்னை அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நான் எதையும் பேசுவேன், எனது பேச்சை அவர் தட்டமாட்டார். பேசினால் அவருக்கு கோபம் போகாது, நான் பேசுவதை ஆசையாக கேட்டுக்கொண்டிருப்பார். அவரும் என்னிடத்திலும் எதனையும் கூச்சப்படாமல் பேசுவார். இவ்வளவு இனிமையான என்னுடைய கணவர். நான் விரும்பியதை எல்லாம் விரும்பிய நேரத்தில் சாப்பிடுவேன். நான் இரவில் தூங்கினால் முற்பகல் வரைக்கும் தூங்கிக் கொண்டிருப்பேன். யாரும் என்னை எழுப்ப மாட்டார்கள். ஏன்? வீட்டிலே உணவு சமைக்கவும் தேநீர் கொடுக்கவும் அங்கே வேலையாட்களை அவர் அமர்த்தியிருக்கிறார்கள். யாரும் என்னை குறை சொல்ல மாட்டார்கள். இவ்வளவு ஆடம்பரமான வீட்டிலே என்னை வைத்திருந்தார்கள். அந்த கணவனுடைய தாயை பற்றி தெரியுமா? உம்மு அபு தர. அதிகமான மனைவிமார்களுக்கு மாமியுடன் தான் பிரச்சனை ஏற்படும். மாமியாரை பற்றியும் சொல்லுகிறார், அவளுடைய வீடு விசாலமானது, அவளுக்கு நிறைய சொத்துகளும் செல்வங்களும் இருந்தது. எங்களுக்கு கிடைத்த ஆண் குழந்தையை பற்றி தெரியுமா? இப்னு அபி தர. அவனுடைய படுக்கை உருவப்பட்ட வாளை போன்று சிறியது. அவன் ஒரு மெல்லியவன், தோற்றத்தில் அழகானவன். அந்த மகனோ எந்த நேரமும் உணவு கொடு என்று கஷ்டப்படுத்த மாட்டான். ஆட்டிறைச்சியின் ஒரு துண்டை கொடுத்தாலும் அவனுடைய பசியை போக்குகின்ற நிலைமையில் அவன் போதுமாக்கிக் கொள்வனாக இருந்தான். எங்களுக்கு கிடைத்த பெண் குழந்தை பிந்து அபி தர்ஐ பற்றி தெரியுமா? அவளோ மிகவும் அழகான ஒரு பெண். தாயையும் தந்தைக்கும் மீறி நடக்காது, சொல் கேட்டு நடக்கும், ஹிதுமத்து செய்யும் ஒரு பெண்ணாக இருந்தாள். அவளுடைய உடம்போ கெட்டானது,
அவளுடைய ஆடைகளால் உடம்பு நிறைந்துவிடும், உடம்பினால் ஆடை நிறைந்துவிடும். பக்கத்து வீட்டு பெண்கள் அவளை பார்த்தாலே பொறாமைப்படுகின்ற அளவுக்கு அவளுடைய அழகும் சௌந்தரியமும் இருந்தது. அபூதருடைய வீட்டில் இருந்த வேலைக்காரியே தெரியுமா, அவளும் மிகவும் மிகவும் விரும்பத்தக்கவளாக இருந்தாள். உணவுகளுக்கு அநியாயம் செய்ய மாட்டாள், வீட்டை குப்பை கூளமாக வைத்திருக்க மாட்டாள், வீட்டிலே நடக்கக்கூடிய ரகசியங்களை யாரிடத்திலும் போய் சொல்லாத ஒருவளாக எங்களுடைய வீட்டு பெண்மணி இருந்தால் இவ்வளவு சந்தோஷமாக இருந்த நாம் ஒரு நாள் வசந்த காலம், அந்த காலத்தின் காலை பொழுதிலே அபூதரா வீட்டிலிருந்து ஒரு சுற்றுப்பயணம் போனான். ஓரிடத்திலே அழகும் சௌந்தரியமும் நிறைந்த ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறான். அவளுடைய இடுக்குக்கு கீழே இரண்டு சிறுத்தைகளை போன்ற பிள்ளைகள் மாதுளம் கனிகளை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவளின் அழகிலே மயங்கிய அபூதரா என்னை தலாக் சொல்லிவிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டாள். எனக்கு மறுமணம் முடித்து வைக்கப்பட்டது. இன்னொரு செல்வந்தரை நான் திருமணம் செய்தேன். அவனும் சளைத்தவன் அல்ல, நிறைய உணவுகளை இரட்டை இரட்டையாக இரண்டு மடங்கு கொண்டு வந்து தந்து நீனும் சாப்பிடு, உனது தாய்க்கும் சாப்பிடக் கொடு என்று அள்ளி கொடுத்தான். இருந்தாலும் எனது இரண்டாவது கணவன் தந்த அனைத்து சொத்துகளையும் சேர்த்தினாலும் அபூதரா தந்த ஒரு பாத்திரத்துக்கு அது சமமாகாது. அவ்வளவு தூரம் முந்திய கணவர் என்னை கௌரவப்படுத்தினார் என்று அந்த பெண்மணி சொல்லி முடிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷாவே, இந்த 11 கணவன்மார்களில் அபூதரா உம்மு ஜரஹுடன் எப்படி இருந்தாரோ அது போன்றுதான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறார்கள். இப்படியாக அன்பு, பண்பு, பாசம் என்ற இந்த தன்மைகளுடன் வாழும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்துவான். அப்படியான நல்ல குடும்பங்களை அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. முழு உலகிலும் வாழும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவை சொன்னவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியும் மேலான பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். வாஆஃபிர துஆவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الإخوان في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، وأحثكم على طاعته وأزجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، وشارعه النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة، ولم تبق في قلبه زحرفة الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء. رواه الترمذي وغيره بإسناد حسن. وفي العالم فرقتان تعيشان، فرقة أغرتهم الحياة الدنيا، وفرقة أرغبوا في الآخرة، وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية، تدخلوا في الدار السلام فرحا وسرورا، ولا تكونوا ممن طغى واعتغى، ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام، فالله عز وجل من قائل عظيم، وهو أصدق القائلين. وأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يحل لكم أن ترثوا النساء كرها، ولا تعضلوهن لتذهبوا ببعض ما آتيتموهن إلا أن يأتين بفاحشة مبينة، وعاشروهن بالمعروف، فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبهدي نبيه الكريم. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم، والذي أنعم علينا بدينه التقويم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله وسلم على رسوله الأمين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الإخوان في الله، فاتقوا الله وأطيعوه، وإن أكرمكم عند الله أتقاكم. إن الله أتانا العقل وأمرنا بالتفكير به في خلقه، فقد جعل الله ليلا ونهارا، وكل منهما يجري على تدبيره وتقديره. فإذا أدبر الليل أقبل النهار، فإذا أدبر النهار أقبل الليل، فيجب علينا أن نتأمل في هذا. من يفعل
عمل هذا وما قاعدة هذا ولمن قاعدة هذا فيا أيها الإخوان في الله اعبدوا الله حق عبادته هذه غاية الأهداف وتفكروا في خلق الله واتقوه في جميع الأوقات ولا تهملوا لحظة ما في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة وكل ضلالة في النار قال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم اللهم اجعلنا ممن يؤدي فرائضك وانتهي عن نواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق وسيدنا عمر بن الخطاب وسيدنا عثمان بن عفان وسيدنا علي بن أبي طالب وسائر الصحابة أجمعين والتابعين لهم من تبعهم بإحسان إلى يوم الدين وارض عنا ما هم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله أمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.